இங்கே ஒரு மனுஷனை நம்ம பார்க்குறோம். அவர் பேர் வந்து யோசேப்பு. யோசேப்பை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் ஒரு பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு வாலிபன், அப்பேற்பட்ட ஒரு வாலிபன். தேவனுக்காக எல்லாவற்றையும் விடுகிறார், எல்லாவற்றையும் இழக்கிறார். அவருடைய பின்னாட்களில் வருகிற ஒரு பெரிய நன்மைகளும் ஆசீர்வாதத்தையும் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 37 ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனத்தை வாசிப்போம். யாக்கோபோ தன் தகப்பன் தங்கி இருந்த கானான் தேசத்தில் குடியிருந்தான். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனுடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞர் அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான். இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர்கள் எல்லாரும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருமான அங்கேயை செய்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்ட போது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பாருங்க, யோசேப்புக்கு கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாம் இருந்தாங்க. இந்த இரண்டாம் வசனத்துல சொல்லுது அவன் ஆடு மேய்ச்சிருக்கான். எத்தனை வயசுல? 17 வயசுல அவன் ஆடு மேய்க்கிறான். வாலிபன் 17 வயதுல ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். அந்த நேரத்துல இவங்க சகோதரர்கள் செய்கிற இந்த அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தீமைகளையும் அப்பாவுக்கு தெரியாம செய்யற அவங்களுக்கு ஆடு மேய்க்க அனுப்புறாங்க. ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பிடுவாங்க. கேட்டா என்னன்னு, அப்பா புலி அடிச்சுட்டு போயிடுச்சு, சிங்கம் அடிச்சுட்டு போயிடுச்சு, கரடி பிடிச்சிட்டு போயிடுச்சு, இப்பெல்லாம் ஒரு தெல்லுமுள்ளி வேலையெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் பார்த்து யோசிப்பு கொடுக்க முடியாம அவன் அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்றான். உண்மையா வாழ்ற ஒரு மனுஷன், நல்லா கவனிக்கிறீங்க, உண்மையா வாழ்ற மனுஷன், நீதி செய்யறவன். அதனால இவங்க அப்பா கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். ரெண்டாம் வசனம் இருப்பாரு. யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதில் தன் சகோதரர்களை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை சொல்லி சகோதரர்கள், அவங்க அப்பாவுக்கு இன்னொரு மனைவி, அவங்களுடைய பிள்ளைங்க தான் இவங்க, இவங்க சகோதரர்கள் எல்லாரும். அப்படி இருக்கும்போது இவங்க செய்யற எல்லா துன்மார்க்கமான காரியத்தை இவங்க என்ன, அப்பா சிகரெட் குடிக்கிறாங்கப்பான், அப்பா தண்ணி அடிக்கிறாங்கப்பா, அப்பா அப்படி பண்றாங்கப்பா, அப்பா இப்படி பண்றாங்கப்பா, அப்படின்னு வந்து அவங்க செய்யற துன்மார்க்கமான காரியங்களை அப்பா கிட்ட போய் சொல்லுவான். இதை பார்க்கிற தன்னுடைய சகோதரர்களுக்கு இவன் மேல என்ன ஆயிடும், ஒரு டென்ஷன், ஒரு கோபம். இவனை என்ன நம்ம செய்யற எல்லாத்தையும் போய் அப்பா கிட்ட சொல்லிடுறான். இவன் நம்ம செய்யற எல்லா அக்கிரமத்தையும் துன்மார்க்கமான காரியங்களையும் போய் அப்பா கிட்ட இவன் சொல்லி நம்மளை போட்டு கொடுத்துறாருன்னு சொல்லி இவனை பார்க்கும் போதே ஒரு பொறாமையோட தான் பார்ப்பாங்க, ஒரு வெறியோட பார்ப்பாங்க. இவனையும் தீர்த்து கட்டணுன்றான்ற எண்ணத்துலதான் அவனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லையா? இதுல வேற அவங்க அப்பா வந்து முதிர் வயதில் இந்த யோசேப்பு பிறந்ததுனால இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான ஒரு அங்கிய, பல கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ் அவனுக்கு செஞ்சு கொடுக்குறேன். கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அதிகமா நேசித்தான். ஏன்னா அவன் ஒழுங்கா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான், நீதி செய்யறான், நியாயமா நடக்கிறான், அவங்க சகோதரர்கள் செய்கிற தப்ப வந்து யார்கிட்ட சொல்றான் அப்படின்னும் போது அப்பாவுக்கு என்ன ஒரு ஆசை வரும், இந்த பிள்ளை மேல இவன் நீதியா நடக்கிறான், ஒழுங்கா நடக்கிறான், நேர்மையா இருக்கிறான், உண்மையா இருக்கிறான் அப்படின்ற அந்த எண்ணத்துல அவன் மேல அதிகமா ஒரு நேசம், அதிகமா பாசம், அவன் அதிகமா நேசிக்கிறார். அதனால எல்லாம் வச்சு பாருங்க, அப்பவே தயார் பண்ணி கலரான ஒரு பிராண்டட செஞ்சு கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. இதை பண்றான், இவன் மட்டும்தான் கலர் நல்ல வேற கலையில. அப்ப இவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா இன்னும் இவன் மேல போடுறாங்க. எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க, ஒருத்தர் நம்மள பார்த்து பொறாமப்படுறான்னா நீங்க சந்தோஷப்படுங்க. அப்பா அப்ப நம்ம வளர்ந்துருக்குறோம் இல்லையா? ஒருத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறான்னா ஏதோ என்ன என்னை பார்த்து அப்படி பண்ற இப்படி பண்றேன் கோபம்லாம் படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, எதுவும் அவங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. நீங்க அப்ப என்ன நினைச்சீங்கன்னா நம்ம வளர்ந்துருக்குறோம், நம்ம கொஞ்சம் முன்னேறி இருக்கிறோம், நம்ம கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம். அதனால தான் நம்மள பார்த்து நாலு பேர் பேசுறாங்க பொறாமப்படுறாங்கன்னா இதுதான் விஷயம் இல்லையா? நீ கஷ்டப்படுறேன் யாரும் பேச மாட்டாங்க, கஷ்டப்படுறான் கொஞ்சம் வளர்ந்துச்சுனா உன்னை பார்த்து போறாம போறான். உன்னை பத்தி எப்போ பேசுறாங்களோ அப்பவே நீ தெரிஞ்சுக்கிறோம் நம்ம கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டோம், கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்துட்டோம், நம்ம கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம் பிறகு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே இல்லையா? இவனுக்கு அதே மாதிரிதான் இவனை பத்தி பேசுறாங்க, கோபம் வந்து இவன் எப்பப்பா அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டென்ஷன். நாலாம் வசனம், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவன் சகோதரர்கள் கண்டபோது பேசாமல்
பகைந்தார்கள். இப்ப அவங்க அப்பா இவங்களை வந்து கொஞ்சம் உயர்த்தின உடனே இவங்களுக்கு பெரிய மற்றவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பொறாம அவனை பகைக்க ஆரம்பித்தார்கள். அலையிலையா அவனை பதைச்சிட்டாங்க. பாருங்க அடுத்தது பாருங்க, யோசேப்பு ஒரு சொப்பனத்தை கண்டு அறிவித்தான் பகைக்கிறாங்க. பாருங்க ஏற்கனவே இவனுடைய இவங்க எவ்வளவு புகா இருப்பாங்க, ஒரு நல்லவன் நல்லவன் எவ்வளவு வர சோதனை பாருங்க. அலையிலையா இவன் உண்மையா இருக்கிறான், நேர்மையா இருக்கிறான், கத்தருக்கு பிரியமா இருக்கிறான், அப்பாவுக்கு அம்மாவுக்கு உண்மையா நடக்கிறான். இவங்க சகோதரர்கள் செய்கிற அநியாய அக்கிரமத்தை எல்லாம் தப்பெல்லாம் வீட்டுக்கு தெரியாத செய்யற தில்லுமுள்ளெல்லாம் அப்பா கிட்ட வந்து ஓடியாந்து சொல்லியிருமாவே. சொன்னவனா அவன் அப்பா கேட்பாரு இந்த விஷயத்துலாம். இந்த இதுல ஒரு பக்கம் அவன் மேல போறான்னா அவனை பதைச்சாங்க, இன்னொரு பக்கம் இவனுக்கு ஒரு பலவரண அங்கேயே தெரிச்சு கொடுத்துட்டாரு. அலையிலையா நல்ல ஒரு ட்ரெஸ் தெரிச்சு கொடுத்தாரு. இதனால இது மேல ஒரு ஒரு பொறாமை அவங்களுக்கு வந்துச்சு. சூரியனும் சந்திரனும் என்னை நட்சத்திரங்களும் என்னை வணங்குற மாதிரி பார்த்தேன், பதினோரு அரிக்கட்டுகள் என்னுடைய அரிக்கட்டுக்கு முன்னால குப்புறம் விழுந்து கிடக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்றத சொல்றான். அப்ப இன்னும் அவன் மேல கதை வந்துச்சு. அப்போ எங்க எல்லாரையும் நீ ஆளுகை செய்வ, நாங்க உன்னை வந்து வணங்குவோம் அப்படின்ற கனவு கண்டு எங்ககிட்டே சொல்றாங்க. இன்னும் அவனை பதவிக்கிறான். ஏன்னா இது கடவுள் கொடுக்குற சொப்பனம் இல்லையா? எதை இவன் போய் கடவுள் கிட்ட எனக்கு சொப்பனம் கொடு சொப்பனம் கொடு சொப்பனம் கொடு நான் கேட்டான் இல்ல. இவனுக்கு தலையில தோன்றுகிற சொப்பனம் அது, அதெல்லாம் வந்தாலும் தடுக்க முடியாது, ஏன்னா கேட்க முடியாது. உனக்கு கனவு வந்தா தடுப்பியா தம்பி, ஹாப்பியாயா கனவு வருதுன்னு அது வருது இல்லையா? அந்த மாதிரி ஒரு கனவு வந்ததுன்னு தான் நான் சொல்றேன். ஏன் அதை போய் பெருசா தப்பா நினைச்சுன்னு என்னை பகைக்கிறிய, என் மேல கோவப்படுறிய, என் மேல டென்ஷன் ஆகுது, கனவு தானே சொல்றேன். அது நான் போய் கேட்டா வாங்கி வந்தேன், அதுவா தூங்கும் போது வருது, காலையில வருது, நைட்ல வருது, எப்போ வருதுன்னு தெரியல, வருது, வர நேரத்துல இந்த மாதிரி நடந்தது, இந்த மாதிரி இருக்குதுன்றத சொல்றான். இன்னும் கோபம் அவங்க மகனா அப்படின்னா என் ஆளுகை செய்வியா, நீ என்ன மேல குறைத்தனங்களை செலுத்துவியா, எங்க மேல அதிகாரம் செலுத்துவியா, நீ அவ்வளவு பெரிய ஆளாயிருந்தா அப்படின்றத இவனை பதைக்கிறான். அது எங்கவையா பகைச்சு அவனை ஒரு வழி ஆக்கி கடைசியில என்ன பண்றான்னாக்கா, கர்த்தர் நல்லவர் 22 இந்த வாசிங்க. அனுப்பிட்டாரு இப்ப யோசேப்பு கிட்ட சொல்லி அனுப்புறாரு. என்னன்றாரு, அண்ணா எல்லாம் ஆடு மேய்ச்சல் இருக்காங்க, நீ போய் எதனா அதை பார்த்துட்டு வாப்பா என்று அனுப்புறாரு. அனுப்பும் போது இவங்க தூரத்துல இருந்து அவனை பார்த்துடுறாங்க. ஏ இதோ வரான்டா சொப்பனக்காரன், கனவா கொஞ்சம் கடப்பானாங்க, இவன் பண்ற கனவு எல்லாம் நம்மள வந்து அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்லிட்டு இவனை எப்படியாவது க்ளோஸ் பண்ணண்டா அப்படின்னு தீர்மானம் பண்றான். அவன் அங்கிருந்து வர்றதுக்குள்ளே இவங்க பிளான போட்டு உடனே என்ன பண்றான், அவன் கிட்ட வந்த பிறகு அவனை செம்ம அடி அடிச்சு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அவனை ஏறி வராத அளவுக்கு இருக்கிற ஒரு பெரிய குழியில தூக்கி போடுறான். தூக்கி போட்டு அவனுக்கு அதை க்ளோஸ் பண்ணிடணுன்ற பிளான் பண்ணினே இருக்கிறாங்கன்னா, இப்ப அப்பா கிட்ட என்ன சொல்லணும், அப்பா இவங்களை பாக்குறதுக்காக அனுப்பியிருக்கிறாரு, இப்ப அப்பா கிட்டயும் ஒரு ஐடியா பண்ணி சொல்லணும் இவனை என்ன பண்ணணும்னு. அப்ப இவனுக்குள்ள ஒரு அந்த குறுக்கு புத்தி பாருங்க, இவன் ஒரு ஆடு ஆட்சி, அந்த ஆட்டுல இருக்கிற ரத்தத்தை இவன் ட்ரெஸ்ல எல்லாம் தடவி தேய்ச்சிட்டு அந்த ஆட்டு ஆட்சி இவங்க சாப்பிட்டுட்டு அந்த துணியை வந்து கொஞ்சம் கீச்சல் போட்டு என்ன பண்றாங்க, அப்பா கிட்ட போய் காட்டுறாங்க. என்னங்க பாப்பா, யோசேப்பு வரும்போது ஏதோ மிருகம் துஷ்டு மிருகம் அவனை அடிச்சுட்டு இருக்கு, அவனை அடிச்சு சாப்பிட்டுருக்கு, இந்த மாதிரி அவன் ட்ரெஸ் வழியில கண்டெடுத்தோம், ஒரு வழியில கிடந்தது அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட சொல்றாங்க. அவன் அப்பா நம்ப மறுக்கிறார், அது எப்படா யோசேப்பு செத்தான்னு சொல்லி ஒரே வேதனைப்படுறாரு, கவலைப்படுறாரு. இவங்க தூக்கி குழியில போட்டாங்க. குழியில போட்டது மாத்திரம் இல்லாம ஒருத்தன் சொல்றான், அண்ணங்காரன் இவனை கொண்டு அந்த ரத்த பொழியை நம்ம சுமக்கிறதை விட பேசாம ஒண்ணு செய்வோம், இவன் எங்கேயாவது உயிரோட இருந்தா இருந்து போட்டோம், இவனை கொண்டு அந்த ரத்த பொழியை நம்ம சுமக்கிறதை விட இவனை விட்டுடலாம்னு சொல்லிட்டு எகிப்துக்கு போற இஸ்மவேலர்கள் கையில 20 வெள்ளிக்காசுக்கு அவனை சேல்ஸ் பண்ணிடுறான். இல்லையா இப்ப உங்களுக்கு தெரியல, நியூஸ்ல பேப்பர்ல எல்லாம் பாருங்க, பிறந்த குழந்தைன்னா 10,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய்க்கு எல்லாம் வித்துடுறாங்க குடும்ப கஷ்டத்தினால. சில பேர் பத்தி பத்தி விற்கிறாங்க, இது ஒரு பிசினஸா வச்சுக்கிறாங்க.
இப்படியும் ஒரு நடக்குது. நானும் பார்த்துருக்கேன் பா நிறைய ஆஸ்பத்திரியில் நான் இப்படி தான் குழந்தை பார்த்து பார்த்து சேல்ஸ்க்காகவே இன்னைக்கு ஒரு டீம் இருக்கிறாங்க. ஒரு டீம்